வந்தனம் மக்களை வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு புதா வரையின மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கு, அந்த பெல்ல தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ முருகக்கூட நோட்டிகள் வந்து சேரும். இன்னைக்கு நான் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிஎஸ்எஸ் கோட் ரேங்க் மேட்ச் தான் விளாட போகிறோம். அதாவது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எங்கே இறங்கினாங்க வந்து ப்ளூ ஜோனில் தான் புதுமையாப்பில் இறங்கியாச்சு. கூட யாரடா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஸ்மோக்கர் பாயிண்ட் சொல்லி யாருன்னு தெரியல, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வடக்கன்னு நினைக்கிறேன். இவனையும் கூட்டிகிட்டு உள்ளே இறங்கியாச்சு. இப்போ இப்போதைக்கு என் கண்ணில் எவனும் தென்படல, ஏன்னா ப்ளூ ஜோனில் கூட்ட கூட்டமாக இறங்கினாங்க. இப்போதைக்கு எவனுமே காணும். இந்த மேட்ச் பேருதா டிஎஸ்எஸ் ஸ்குவாடு. ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி செத்துட்டே இருப்பாப்பில், செத்து பொழைப்பாப்பில் தலைவன். கிட்டத்தட்ட அவனை மட்டும் ஒரு அஞ்சாறு டைம் ரிவ்யூ பண்ணிடணும், அஞ்சாறு டைம் இருக்காது, ஒரு நாலஞ்சு டைம் வந்து ரிவ்யூ பண்ணி விட்டுருப்பேன். கடைசியில் வந்து ஒரு பத்து கிலோ அடித்து பைத்தி மாதிரி போய் ஒரு ஸ்குவாட் அடிபட்டு மிதிப்பட்டு செத்து போயிடுவேன். போயா வாங்க முடியாது இந்த மேட்ச். ஒரு பத்து கிலோ அடித்து வெட்டியே போயிரு, போயா வாங்க முடியாமல் வெட்டியே போயிருந்த மேட்ச். இனிமேல் வேண்டாம் பாருங்கள், போடு ஒரு தலை மேலே ஒரு அறுபது கொடுத்து படுக்க வச்சாச்சு பயவில்லையா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கில்லு. கிட்டத்தட்ட 45 பேர் அளவில் இருக்கானுங்க. எப்படி முதக்கில் தூக்கியாச்சு, வெட்டியில் முதக்கில் தூக்கியாச்சு. நம்ம ஆசிஸும் நம்ம ஃப்ரெண்டு செத்து போயிட்டா இவனை ரிவ்யூ பண்ணுறதுக்கே நம்ம ஒரு வழியாகி போயிடுவோம். இவன் நமக்கு ரொம்ப நாள் தண்ணியாடிட்டு இருந்த அந்த பயவில்ல எங்கெங்கே ஓடிட்டு இருந்தா ஒரு தரமான கேட்டு 139 தரமான கேட்டு போட்டு படுக்க வச்சாச்சு. இந்த இலை பாஸ் விட்டுருந்தானுங்க பார்த்திங்களா, ஜாக்ஸ் பேரோ தலைக்கு பேர் விட்டுருந்தானுங்க. அந்த இலை பாஸ் தான் வச்சு அனுட்டு இருந்தா பயவில்லை அப்படியே போட்டு இருந்தாச்சு. இப்படி 2 கிலோ வந்துருச்சு. நம்ம அலைவில் 34 பேர் அப்படியே இருக்கணுங்க. நம்ம பிறகுதான் டீம் மட்டும் எதுக்கு வந்தான்னு தெரியல, என்ன பண்ணு போனான்னு தெரியல, ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன். திரும்ப டீம் மட்டும் பண்ணிருந்தாச்சு. திரும்ப தரமான கெட்டு பார்க்கும்போது வந்து 2 கிலோ ஆச்சு. ஒரு 4 கிலோ இருக்கான் பயவில்லை. விஎஸ்எஸ் அடிச்சுட்டான், அந்த புசு புசு கண்ணு அடிச்சுட்டான். ஃபுல்லாக விட்டு ப்ளட்டு ஃபுரா ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இப்போ இவ்வளோ இவன் ரிவ்யூ பண்ணி விட்டா, ரிவ்யூ பண்ணி இங்கே இறங்க சொன்னி எங்கெங்கே இறங்கிட்டு இருக்கான் பாருங்கள். இவன் எதுக்கு கூட வந்தானே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆகும்போது 2 கிலோ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ஆகும்போது 3 கிலோ எடுத்தாச்சு. நம்ம டீமெட்டு திரும்ப நாக் ஆகிட்டா பயவில்லை. இதை நிற்கிற பாருங்க, இனிமே ஒரு தரமான அழுத்தி பூடி எம்பி பாட்டியில் புல்லெட்டே முடிஞ்சு போச்சு. நான் பயவில்லை, இனிமே மட்டும் சாகலை. இப்படி கேட்டை போட்டுவிட்டா திரும்பி சுற்றி தடிக்கலாம் பார்த்து, இங்கேயும் கேட்டை போட்டுவிட்டா. ஸோ உள்ளே படிக்கலாம் பார்த்து உள்ளே போக முடியல. சேர் ரைட்டர் இருக்குது, ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது. என்ன கிடைக்கலன்னா குளோவால் அடிச்சு உடைக்கிறத ஒரே ஒரு வழி. என்ன பண்ணிட்டு அந்த M4 போட்டு அடிக்கணும், M4 போட்டு காட்டு அழுத்தி கிளம்பிச்சேன். அப்படியே செத்து போயிட்டு அழுத்தி போய் செத்தே போயிட்டேன். இப்போ ஆகும்போது 4 கிலோ வச்சு நான் 41 அழகில் இருக்கணுங்க. நம்ம டீம் மட்டும் தவிர 3 டைம் நாக் ஆகிட்டேன், 3 டைம் 4 டைம் நாக் ஆகிட்டேன். இங்கே வரேன் காரின்ட்டு கிடச்சிச்சு பாருங்க. உன்னை சொல்ல மறந்து நம்ம வரேன் என்ன கிடையாது, இந்த மேட்ச் ஃபுல்லாக ஃபுல்லாக காரின்ட்டு மட்டும்தான் போகும். இந்த இடத்துல பாருங்கள் பயவில்லை, எனிமே வந்து என் டீம் ரிவ்யூ பண்ணிவிட்டா சிங்கிள் கரண்ட்டு நம்மகிட்ட இருக்குது, டபுள் கரண்ட்டு அடித்து கொண்டிருக்கலாம். பட் என்னால் அடிக்க முடியல. நம்ம டீம்மெட்டு திரும்ப வந்து ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. சொல்லி ராயா மூணில் செத்து போயிட்டா, என்ன தான் பண்ணுறது இவனை மட்டும் ஒரு 5 டைம் ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. இவன் எனிமே எங்கே ஓடாந்து ஒரு அடி வாங்கி நீங்கள் ஓடிட்டா பயவில்லை. அனியமாக வந்து இந்த டவருங்களை எரிப்ப நினச்சேன், ஆனால் கீழே இருந்து ஒரு தரமாக அழுத்தி பிடி எப்படியோ ஒரு வழியாக குளோவாவில் போட்டு கவர் எடுத்தாச்சு. இங்கே வேறு குளோவால் போடாமல் ஒரு மண்ணு மூலம் எப்படி ஏறலாம் பாருங்க. தலை மேலே போட்டு தலையை 2 பிறந்தாச்சு. இப்படி 5 கிலோ எடுத்தாச்சு மக்கள், இப்படி 5 கிலோ எடுத்தாச்சு. 39 அளவு அப்படியே இருக்கானுங்க. இந்த மேட்ச்சில் நிறைய கிலோ மிஸ் ஆகுது. எப்படா மிஸ் ஆகுங்கன்னு அந்த பாருங்கள், 60 ஒரு 130 கிட்டத்தட்ட 190 குறைஞ்சிருச்சு. இதே மாதிரி பய விலைக்கு சிங்கிள் கரண்டிச்சு அடிக்க முடியல, டக்குனு சுவிச் பண்ண முடியல. அந்த கேப்பில் என்ன பண்ணினா ஒன்று வந்து ஓடி ஒழிஞ்சிடறானுங்க, இல்லை குளோவல் போட்டு எஸ் ஆகிறானுங்க. அதுக்கு மீறி நம்ம நாக் பண்ண டீமெட் வந்து பய விலைக்கு குளோவல் போட்டு ரிவ்யூ பண்ணி விட்டானுங்க. இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி தரமாக டேமேஜ் தருவேன். பட் பய விலை என்ன பண்ணிட்டா போச்சு. அதில் ஒரு ஒரு கிலோ போச்சு. இப்போ பார்க்கும்போது 8 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நமக்கு 2 கிலோ தான் வரும். அது எப்படி கிடைக்கிட்டா, இப்போ ஒருத்தர் நாகாயிரம் இந்த இடத்துல ஒருத்தர் நாகாயிரம் பாருங்கள், இப்போ ஒரு கிலோ தூக்கியாச்சு. இப்போ பார்க்கும் போது இப்போ 9 கிலோ எடுத்தாச்சு, வெட்டி 9 கிலோ எடுத்தாச்சு. நான் அலைவு 8 பேர் இருக்கணுங்க மக்கள், எப்படி முழுசாக 8 பேர் இருக்கானுங்க. இதை தவிர நமக்கு என்ன ஒரே ஒரு கிலோ மட்டுமே வரும். அதுக்கப்புறம் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். இந்த கரு முடித்த காரண்டி வேலையை காட்டி கடைசியில் புல்லெட்டு முடிஞ்சிடும். அந்த நேரத்தில் வந்து எளிமையை வந்து நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம். இப்போ பாருங்கள்
பத்து கிலோ அடிச்சாச்சு. இன்னும் அஞ்சு பேருக்கான அலைவில் நம்ம சேர்த்தாமல் நாலு பேருக்கு, அந்த நாலு பேருமே ஒரே டீமெட்டு, ஒரு ஸ்குவாடு முழுசாக இருக்கு. அந்த ஸ்குவாடு தான் நம்ம வச்சு செய்யும் போது அதில் நான் ரெண்டு நாக வைப்பேன் பக்கல, அதில் ரெண்டு நாக வைப்பேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா வந்து புல்லட்டு முடிஞ்சு போயிடும், அதாவது ஒரு கானைட்டு புல்லட்டு முடிஞ்சு போயிடும், ஒரு கானை ரெண்டு புல்லட்டு இருக்கும். இந்த இடத்துல பாருங்க தரமான நாக்கு, ஆனால் டீமெட்டு குளோவில் போட்டு காப்பாற்றிடுவான். இந்த இடத்துல பாருங்க குறை மாதிரி குறிக்காமல் பாருங்க கிட்டத்தட்ட 190 குறைச்சாச்சு. ஒரு கானைட்டில் புல்லட்டு முடிஞ்சு வச்சு மக்களை பார்த்து தெரியுங்களுக்கு அப்படியே அது நாக்கு வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாக்கு இருக்குது. நான் ரெண்டு பேர் இருக்கானுங்க புல்லட் ரீலோடு பண்ண டைமில் வந்து அடித்து கொண்டு வணங்க நம்மளை. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தரமான ஒரு சேட் மூமெண்ட் ஆகி போயிடு. புல்லட் ரீலோட் பண்ணுறதுக்குள்ள அடிச்சு கொண்டுவானுங்க, ஸ்கைலரெலாம் விட்டு அடிச்சு கொண்டுருவானுங்க. எப்படியோ ஒரு விலை பத்து கீழே அடித்து கடைசி வந்து போய் அடிக்க முடியாமல் ஒரு ஸ்குவாடுகிட்ட மாட்டி பாலை கட்டி தாட்டிட்டுவானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் பிடிக்கல நினச்சிங்கன்னா கேம் பிளே நல்லா இருந்துச்சு, கமெண்ட் நல்லா இருந்துச்சு, மறக்காமல் அதே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடித்தான். தேங்க்யூ, பாய் பாய்.